மாச்சாத்தி பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமைகள் தொடர்பான உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டு வழக்கில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி நீதியரசர் பி வேல்முருகன் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கினார்கள். இப்போ அந்த வழக்கை எதிர்த்து குற்றவாளிகள் தரப்பில் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த வழக்கு என்பது நெடுவிலே இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்திருக்கிறது. உலகையே குலுக்கிய அல்லது உலகினுடைய கவனத்தை ஈர்த்த மிக முக்கியமான ஒரு வழக்கு வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கு. குறிப்பாக பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடைபெற்ற இந்த வழக்கில் இவ்வளவு சிறப்பான தீர்ப்பு வேறொரு எந்த வழக்கிலும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பினுடைய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட 18 பெண்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பது ஒரு உத்தரவு. இதில் 10 லட்சம் ரூபாய் என்பதை கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட 18 பெண்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதர அம்சங்கள் எதுவுமே இதுவரை தமிழ்நாடு அரசால் நிறைவேற்றப்படவில்லை. தீர்ப்பினுடைய அனைத்து அம்சங்களையும் நிறைவேற்ற வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடமை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் அதிலே குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கிராமத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கிட வேண்டும். பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்குரிய திட்டங்களை அரசாங்கம் உருவாக்கி அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சம்பவம் நடந்த 1992ஆம் ஆண்டு அப்போது தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்தவரும் அதே மாதிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த இருவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட இந்த அவை தீர்ப்பினுடைய இந்த முக்கிய அம்சங்கள் அனைத்துமே இதுவரை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. ஆகவே நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்த விரும்புவது தீர்ப்பில் நீதிமன்ற உத்தரவை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய வகையில் அப்போது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தசரதன் ஐஏஎஸ் அவர்கள் மீதும் அப்போது காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த ராமானுஜம் ஐபிஎஸ் அவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். அதை போலவே கிராமப்புற மக்களுக்கு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது என்பதன் மூலமாக குறிப்பாக நிலமற்றவர்களுக்கு நிலம் வழங்குவது, அரசுக்கு சொந்தமான தரிசு நிலங்கள் அருகிலேயே இருக்கிறது, நிலமற்ற குடும்பங்களுக்கு நிலம் வழங்க முடியும், அல்லது அங்கே வந்து பாசன திட்டங்களை மேம்படுத்துவது, சில சுயதொழில்களை உருவாக்குவதற்கான பயிற்சிகள் அளிப்பது, சுயதொழில் துவங்குவதற்கான நிதி உதவிகளை செய்வது போன்ற பலவிதமான நடவடிக்கைகளை செய்வதன் மூலமாக பொருளாதார ரீதியாக வாச்சாத்தி கிராம மக்கள் மேம்படுத்துவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் உயர்நீதிமன்றம் தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இதை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும். அடிப்படை கட்டமைப்பு வசதி என்று சொல்லுகிற போது அந்த கிராமத்திற்கு இன்றைக்கும் ஒரே ஒரு பேருந்து தான் சென்று கொண்டிருக்கிறது. அந்த கிராமத்திலிருந்து இதர மலை கிராமங்களுக்கு செல்வதற்கான சாலை வசதி என்பது இல்லாமல் மக்கள் இன்றைக்கும் நடந்தே தான் செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். உற்றார் உறவினர் நல்லது கெட்டது போன்ற பல நிகழ்வுகளுக்கு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்துதான் செல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. ஆகவே அந்த மாதிரி சாலை வசதியை ஏற்படுத்துவது, குடிநீர் வசதியை ஏற்படுத்துவது போன்ற அடிப்படை அதே மாதிரி அந்த மக்களுடைய குடும்ப நல்ல நிகழ்வுகளை நடத்துவதற்கான ஒரு சமுதாய கூடத்தை கட்டித்தருவது போன்ற பல விஷயங்களை அந்த கிராமத்தை ஒரு முழுமை பெற்ற முழுமையான அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு முன்மாதிரி கிராமமாக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் உயர்நீதிமன்றம் அத்தகைய உத்தரவை வழங்கியிருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு தமிழ்நாடு அரசாங்கம் இந்த தீர்ப்பு வந்து ஓராண்டுகள் நெருங்கக்கூடிய நிலையில் மேலும் காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக இந்த அனைத்து அம்சங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தீர்ப்பு வெளிவந்த உடனேயே நானும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களும் மாநில முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த தீர்ப்பினுடைய நகலையும் கொடுத்து தீர்ப்பில் உள்ள இந்த அம்சங்களையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நேரடியாக நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். அதே போலவே அந்த தீர்ப்பில் இல்லாத மற்றொரு அம்சம், இது முழுக்க முழுக்க பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு நடைபெற்றதால் அந்த கிராமத்தில் வாழக்கூடிய பழங்குடியினர் அல்லாதார் 12 குடும்பங்கள் இதே மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பவர்கள். வீடு வாசல்களை இழந்து பொருட்களை இருந்து பல மாதங்கள் சிறையிலே வாடியே எல்லா விதமான பாலியல் வன்கொடுமை தவிர மீது எல்லா விதமான கொடுமைகளையும் அந்த 12 குடும்பங்களுக்கும் இழைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதையும் நாங்கள் வந்து முதலமைச்சரிடத்தில் வற்புறுத்தினோம். இது இந்த சட்டப்படி நடைபெற்ற காரணத்தினால் அந்த மக்களுக்கு எந்த விதமான இழப்பீடும் இன்றைய தேதி வரை 1 ரூபாய் கூட இழப்பீடு என்பது வழங்கப்படவில்லை. ஆகவே பழங்குடியினர் அல்லாதார் 12 குடும்பங்களுக்கும் இந்த வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட 12 குடும்பங்கள் பழங்குடியினர் அல்லாதார் குடும்பங்களுக்கும் உரிய இழப்பீட்டை
ஒரு முழுமையான அவர்களுடைய பாதிப்புக்கு ஏற்ற வகையில் இழப்பீட்டை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் நிவாரண இது உள்ளிட்ட ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றினால்தான் வாச்சாத்திக்கு ஏற்பட்ட அந்த இழப்பு என்பது அந்த இழப்புக்கு ஒரு முழுமையான நீதியும் நிவாரணமும் வழங்கியதாக இருக்கும். அந்த முறையில் ஒரு முழுமையான நிவாரணத்தை இந்த மக்களுக்கு நாங்கள் செய்தோம் என்கிற ஒரு நிலைமையை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்தத்தக்க வகையில் செயல்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.